வெயிட் கெயின், வெயிட் கெயின் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு சொன்னால், வெயிட் கெயின் வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக் வந்து வெயிட் கெயினே ஆகலை அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் கன்சர்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதோடய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சில டாக்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னால், எவ்வளோ தான் ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிடவே சாப்பிடாது, அதுக்கு அந்த ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், மேபி அதுக்கு ஒழுங்காக நம்ம டிவார்ம் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம கொடுக்குற ஃபுட்டு ரொம்ப நாள் சேம் ஃபுட்டே கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். டாக்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு சில டாக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட், ஒரு 2-3 வீக்ஸ் ஒரு ஃபுட்டை சாப்பிட்டா அதே ஃபுட்டை திரும்ப சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. என்னோடய ரஸ்டியெல்லாம் அதே மாதிரி தான். அவருக்கு வந்து ஒரு புது ஒரு ட்ரை கிபிளோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா, மொதல் ஒரு வாரம் வெறும் கிபிள் மட்டும் அந்த புது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுட்டு இருப்பான். அடுத்து அப்படியே அவனுக்கு மக்கர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கர்ட் ஆட் பண்ணுறது, அது ஒரு வாரம் போகும். அதுக்கப்புறம் திரும்ப எக் ஆட் பண்ணுறது, இது மாதிரி மாற்றி மாற்றி அவனுக்கு புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் தான் அவன் கண்டினியூஸாக சாப்பிடுவான். சப்போஸ் அவனுக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை ராக்கு கொண்டு வந்துடுவேன். நார்மலாக எப்படி அப்படின்னு சொன்னால், ஒன் டைம் வந்து ரா ஃபுட்டு, இன்னொரு டைம் வந்து ட்ரை ஃபுட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ. ஸோ அவனுக்கு ஃபுல்லாக எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டா, ஃபுல் டைம் ரெண்டு டைமுமே அவனுக்கு வந்து ரா ஃபுட்டு கொடுக்குற மாதிரி கொண்டு வருவேன். அதுக்குமே கொஞ்ச நாள் போன உடனே ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் திரும்ப மக்கர் பண்ணுவான். அந்த டயத்தில் வெறும் கேர்டை மட்டும் கொடுத்துட்டு அந்த லைட் அந்த ஃபுட்டை வந்து அவனுக்கு பசிங்கிறத தூண்ட விடணும். லைட்டை தூண்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவன் பழைய மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடுவான். ஒரு சில டாக்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு பிடிச்சி போச்சுன்னா அதை மட்டும்தான் சாப்பிடும், வேறு எதையுமே சாப்பிடவே சாப்பிடாது. ரஸ்டி குட்டியாக இருந்தப்போ எப்படின்னு சொன்னால், அவனுக்கு வந்து ஆர்சி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஆர்சியை கொடுத்துட்டு நம்ம புது ஃபுட்டு மாற்றினப்போ அவன் ஒரு வாய் கூட தொடவே இல்லை. ரொம்ப நாள் அவன் வந்து அது புது ஃபுட்டுக்கெலாம் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தான். ஒரு 1 வீக்கில் வந்து ஒரு பப்பி ஒழுங்காக சாப்பிடலன்னு சொன்னால் அவ்வளோ வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஓவர் ஃபீடிங் பண்ணால் அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஓவர் ஃபீடிங் பண்ணுறப்ப டைரியா போகிற சான்ஸ் இருக்குது. ஒரு டைம் டைரியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளோ தூரத்துக்கு வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு கரெக்டாக டிவார்ம் பண்ணணும், நல்ல ஃபுட்டை கொடுக்கணும். ஃபுட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு புது இன்க்ரீடியண்ட்டை உள்ளே ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்படிலாம் பண்ணி டாக்ஸோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாக்ஸ்க்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வெயிட் இருக்கும். இந்த மாதத்தில் இவ்வளோ வெயிட் இருக்கணும், இந்த மாதத்தில் இவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு அதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த சார்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கேற்றாப்பில் உங்கள் டாகை எவ்ரி மந்த் வெயிட் செக் பண்ணுங்கள். வெயிட் செக் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்லாபுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபுட். ஸ்லாபுக்கு ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபுட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதான் ஈஸியான ஆப்ஷன். ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. அதே மாதிரி கீப் தம் ஆக்டிவ். எப்பயுமே ஒரு டாக் ஆக்டிவாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும். இப்போ நம்மளும் ஓடி ஆடி விளாட்றோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பசிக்குதில்ல, அதே மாதிரி தான் அவனுங்களும் ஓடி ஆடி விளாட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும்.